கோழி சாப்பிட ரொம்ப நாளாச்சு தம்பி. ஏதாவது கோழி வாங்கி சாப்பிடலாமா? சாப்பிடலானே, வாங்கி போய் சாப்பிடுவோம். அப்படியா? தம்பி ஒருவேளை கோழி வேணுப்பா. கோழிங்களா? சாதாரண கோழி வேணுமா, ஸ்பெஷல் கோழி வேணுமா? சாதா கோழி, ஸ்பெஷல் கோழி. சாதாரண கோழினா சாதாரண பிராய்லர் கோழி, அது சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு சத்து வரும். அதே ஸ்பெஷல் கோழி சாப்பிட்டீங்கன்னா ஒரே மாசத்துல நீங்க ஊருக்குள்ள பெரிய அறிவாளி. உங்களுக்கு எவ்வளவு கிலோ வேணும்? ஆமா, ஸ்பெஷல் கோழி என்ன விலை? அது என்னங்கண்ணா? வெறும் 1000 ரூபா தாங்க. 1000? ஏங்க, அதெல்லாம் அரிய வகை மூலிகை சாப்பிட்டு வளர்ற கோழி 1000 ரூபாயே ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு எவ்வளோ வேணும்? சரிண்ணா, ஒரு 2 கிலோ வாங்கிடுவோம். வாங்கிடலாமா? வாங்கிடுவோம். சரிப்பா, ஒரு 2 கிலோ வெட்டுப்பா. வெயிட் பண்ணுங்க, நான் வெட்டி தர்றேன். என் பிரதர், நிஜமாவே அந்த கோழி சாப்பிட்டா அரி வளருங்களா? அட ஆமாங்க, இதை சாப்பிட்டு தான் ஊருக்குள்ள 1000 கணக்கான பேர் அறிவாளி ஆயிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும்? எனக்கு 1 கிலோ கொடுங்க. வெயிட் பண்ணுங்க, வெட்டி தர்றேன். நம்மளுக்கு முதல்ல வெட்டணும். ஆமா ஆமா, அதனால வாங்கி சொல்லு. முதல்ல எனக்கு வெட்டுப்பா. Several days later. யாயா, போன மாதம் ஸ்பெஷல் கோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழி 1000 ரூபாய்க்கு விற்று என்கிட்ட, அது சாப்பிட்டா கூட அரி நல்லா வளரும்னு சொன்னீங்க. ஒரு வெங்காயமும் வளரல. எத்தனை பேர் இப்படி ஏமாத்திட்டு இருக்கிற? ஏங்க, இப்போதான் உங்களுக்கு அறிவு நல்லா வளர்ந்துருச்சு. இது அறிவு வளர்ந்துருச்சா? ஆமா, 1 மாசம் முன்னாடி வந்தீங்க, இதை சாப்பிட்டா அறிவு வளரும்னு சொன்னேன். நீங்களும் ஒன்றும் பேசாமல் வாங்கிட்டு போயிட்டீங்க. ஆனால் இப்போ பாருங்க, அதை சாப்பிட்டா அறிவு வளராருன்னு உங்களுக்கு அறிவு வளர்ந்துருச்சு. சூப்பர் தானே? இப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா? என்ன பண்றது தம்பி? அந்த ஸ்பெஷல் கோழி 4 கிலோ வெட்டு. 4 கிலோ வெட்டி இல்லைங்கண்ணா, ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அண்ணா, அந்த ஸ்பெஷல் கோழிலாம் சாப்பிட்டா அரி வளராது சொன்னா கேளுங்க. காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. என்ன தம்பி? அண்ணா, அவன் பொறாமையில பேசுறானே. ஆமா, 4 கிலோ சேர்த்து சொல்லுங்க. சரி சரி தம்பி, இன்னொரு 4 கிலோ சேர்த்து 8 கிலோ விட்டுப்பா ஸ்பெஷல் கோழிய. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வெட்டிடுறேன். அண்ணா, நீங்க எந்த ஊரு? ஓ, அந்த ஊருக்காரங்களா? அப்போ உங்களை எத்தனை தடவை வேணாலும் ஏமாத்தலாம். சூப்பர்,